அப்போ ஒரு மனுஷனோட நிலைமை பாருங்க, எங்க எவன்ட பணம் கொடுங்களா அப்படின்னு இருக்காங்க. ஒரு விஷயம் எப்பவுமே தெளிவா இருங்க, நாலு பேர் உங்களை பத்தி என்ன நினைக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு அப்பாவா எப்படி இருக்கீங்கன்னு நீங்க டிசைன் பண்ணும், ஒரு அம்மாவா எப்படி இருக்கீங்கன்னு டிசைன் பண்ணுவாங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், கேரக்டர், மக்கள் வந்து நம்மளை எப்படி நினைக்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க பாத்தீங்களா, எவன்ட்டு துட்டு கொடுத்தாலும் துட்டு கிடைக்காது, அப்படியேப்பட்ட ஃப்ரெண்டு. எவ்வளவு மோசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து யோசிங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கீங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா பணம் கொடுக்க ஆட்கள் ரெடியா இருக்காங்களா, உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னா சப்போர்ட் கொடுக்க ரெடியா இருக்காங்களா, இல்லட்டா உங்க பணத்தை புடுங்கிறதுக்கு இல்ல ரெடியா இருக்காங்களா. நீங்க யார்ட்டையும் பணம் கொடுத்தா அவன் ஓடிடுவானா, பணம் தரமாட்டான், அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்களா. வாழ்க்கையை மாத்துங்க, டிசைன் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை. நேத்து வந்து என் கார்ல ஒரு வேலை வச்சுட்டு போனேன். ஸோ பிசினஸ் வருது அப்படின்னு சொன்னா அங்கே மூஞ்சி மாறுறதுக்கும், பிசினஸ் வரல அப்படின்னு சொன்னோன்னா மூஞ்சி மாறுறதுக்கும் நான் அந்த விஷயங்கள் பார்த்தேன். ரெண்டாவது வந்துட்டு காலையில ஒருத்தர் வந்து அந்த கடையை தூத்துட்டு இருந்தாரு. கேரேஜ் கடை எப்படி இருக்கும் சரின்னு பார்த்தா, கேரேஜ் கடை தூத்துனா ஒரே தண்ணி அடித்து காலையில் பாட்டில் போட்டு இதெல்லாம் தூக்கினேன். ஷே பாவம், ஒரு சர்தாச்சு, இவ்வளோ ஆள் இவர் போய் இந்த குப்பையெல்லாம் எடுக்க வேண்டியதாச்சு, எவன் தண்ணி அடித்து போட்டான்னு தெரியல அப்படின்னு நான் நினச்சிட்டு நானும் அவர் கூட சேர்ந்து அதெல்லாம் தூக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்லேயே பார்க்குறேன், அவர் தான் தண்ணி அடிச்சிட்ருக்காரு, கடையை பூட்டிட்டு கடைக்கு வெளியே போய் தண்ணி அடிச்சிட்ருக்காங்க ஸ்டாஃப் கூட. ஓகே, தண்ணி அடிக்கிறது அது அவங்க இருப்போம். ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன், உங்களை பற்றி லைஃப்பில் எல்லோரும் எப்படி நினைக்காங்க அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் இல்லையா. இப்போ அவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விற்று சேல் பண்ணுவார், அப்புறம் நைட்டில் நல்லா தண்ணி அடித்து சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டு போவாங்க, இதுதான் அவங்களோட பழக்கம். எந்த வகையில் அவங்க வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. வாழ்க்கை வந்து எப்போனா எல்லா செக்மெண்ட்லேயும் கரெக்டாக இருக்கணும். நம்மளை அறியாமலே நோய் வருது, அது ஒரு பக்கம். ஆனால் தெரிஞ்ச நோயை வந்து இழுத்துக்கிடுறது, தெரிஞ்ச நிறைய பிரச்சனை மாட்டுறது, அந்த மாதிரி சொல்கிறேன். நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ரெண்டு மூணு வேலைகள் பண்ணேன். அப்போ ஒருத்தர் வந்து நான் அவர்கிட்ட பணம் வாங்கி எடுத்துமா அப்படின்னு சொன்னேன். ஏடிஎம் போகணும்னா நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், காலையில் தான் நான் அவருக்கு 4000 ரூபா ஸ்வைப் பண்ணிருந்தேன். ஸோ கேஷ் இருக்கா, ஆ கொடுங்க 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 அப்படின்னாரு. உடனே நான் போய் ஸ்வைப் பண்ண போகிறேன் கூகுள் பே, அவர் வேண்டாம் அப்படிங்கிற. என்ன ஆச்சுன்னா, இல்லை எனக்கு இப்போ கேஷ் வேணும், இல்லை வெளியேருந்து கேஷ் வேணும் அப்படின்னு. அதாவது பெயிண்டிங் பண்ணவர் வந்துட்டு அவர்கிட்ட கேஷ் இல்லை, நான் ஏடிஎம் தேடி பார்த்தா ரெண்டு மூணு கிட்டையும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேஷ் அவங்களுக்கு, அவர் தண்ணி அடிச்சிட்ருக்காரு நைட்டில், நான் சொன்னேன் நான் உங்களுக்கு பேடிஎம் பண்ணுறேன், எனக்கு கேஷ் கொடுங்க, நான் அவர் கொடுத்துட்றேன்னு. அவன் வந்து வேண்டான்னு சொல்கிறான். அப்போவும் ஒரு மனுஷனோட நிலைமை பாருங்கள், எங்கே எவன்ட்ட பணம் கொடுங்களாம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, இவர்கிட்ட போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்காங்க, ரொம்ப கொடூரமாக இருக்காங்கன்னு என்ன சொல்லுவாங்க, பணம் அடுத்தவண்ட பிடுங்குறதுல ரெடியாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி என்ன பிரயோஜனம். ஒருத்தர் வந்து ஐயோ அவன்கிட்ட பணம் கொடுக்காத வராது அப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகும் ரிசல்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் எப்பவுமே தெளிவாக இருங்க, நாலு பேர் உங்களை பற்றி என்ன நினைக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் வருது, லைஃப் டிசைன் ப்ரோக்ராம். அதில் வந்து நீங்கள் ஒரு அப்பாவாக எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் டிசைன் பண்ணணும், ஒரு அம்மாவாக எப்படி இருக்கீங்கன்னு டிசைன் பண்ணுவாங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், கேரக்டர், மக்கள் வந்து நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, இது வந்து தன்னால் வரதில்லை, டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணலாம். இவரா இவருக்கு ஒன்றாகாது, இவரா இவர் இவருக்கு அப்படின்னு நம்மளை நம்மளை பற்றிய கேரக்டர் வந்து மக்கள் உணர்வாங்க. அப்படி வந்து டிசைன் பண்ணி பண்ணலாம். ஏமாத்துற வேலை சொல்லலை, ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்துற சொல்லலை, ரியலாகவே. இப்போ எனக்கு வந்துட்டு சொல்லமா சொல்லதில்லை, லவ் மேரேஜ் அந்த மாதிரிலாம் டைம் வரும்போது ஐயோ வந்து உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். ஏ நீ நம்ம ஏரியாவில் சொல்லிப்பார் நம்ம பேர் அப்படின்னு. அதை நம்ம பேரை சொன்னாலே போதும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ நல்ல பேர். அந்த மாதிரி கேரக்டர், எது செய்வான் எது செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு கேரக்டர், நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் வளர்த்து வச்சுருக்கணும். நம்ம அந்த கேரக்டர் கேரக்டர் இருந்தால் நம்ம வந்துட்டு அதில் பெரிய ஆளாம். ஸோ கேரக்டர்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி செக் பண்ணுமா, இல்லை ஒருத்த வந்து பணம் கொடுக்கறதுக்கு வேண்டான்னு சொல்கிறான், ஏன்னா அவன் பணம் கொடுத்தா தரமாட்டான் அப்படின்னு. சிம்பிள், ஏமாத்தவில் இருந்தால் பரவாயில்ல. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்மளை பார்த்து மற்றவன் பயப்படுறது, இவன்ட்ட பணம் கொடுக்காத இவன் ஏமாத்திடுவான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழாதீங்க. இந்த மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது. எவ்வளோ சம்பாரித்து என்ன பிரயோஜனம். சார் அந்த பெயிண்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் கஷ்டப்பட்டுருக்கேன், அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. கூகுள் பே இல்லை,
ஃப்ரெண்டு கிட்ட ஐயோ ஃப்ரெண்டு தரமாட்டான், ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க பாத்தீங்களா, எவன்கிட்ட துட்டு கொடுத்தாலும் துட்டு கிடைக்காது, அப்படியேப்பட்ட ஃப்ரெண்டு. எவ்வளவு மோசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து யோசிங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கீங்க? உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா பணம் கொடுக்க ஆட்கள் ரெடியா இருக்காங்களா? உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னா சப்போர்ட் கொடுக்க ரெடியா இருக்காங்களா? இல்லட்ட உங்க பணத்தை புடுங்கிறதுக்கு இல்ல ரெடியா இருக்காங்களா? நீங்க யார்ட்டையும் பணம் கொடுத்தா அவன் ஓடிடுவானா, பணம் தரமாட்டான், அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்களா? வாழ்க்கையை மாத்துங்க, டிசைன் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை, லைஃபை வந்து டிசைன் பண்ணுங்க. என்ன பண்ணணும், நான் என் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிசைன் பண்ணுங்க. ஏன்னா சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அதே நேரத்தில் நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் ஒரு கஸ்டமராக எங்கே போனாலும் சரி அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நான் நினச்சேன், ஏ பணம் கிடையாது போடா, இந்த கூகுள் பே வச்சுக்கா, எவன்ட்டுமே வாங்கிக்க, நாசமாக போனால் விடலாம். ஆனால் நான் சொன்னேன், நான் வந்து ஒரு வாரத்தை சொன்னேன், பகல் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு நைட்டில் வந்து கையில் அந்த கேஷ் வாங்கும்போது இருக்க சந்தோஷம் இருக்க தெரியுமா, அது வந்து எதுக்குமே ஈடாகாது அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறான். இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, இது வந்து செமையான பாயிண்ட்ஸ். பகல் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு சாயங்காலம் அந்த கேஷ் கையில் வாங்கும்போது, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு அது சொன்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, சாதாரண ஆள் வந்து பகல் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சாயங்காலம் ஒருத்தர் கேஷ் கொடுக்கும்போது வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அது நீங்கள் சோ சோ பத்தைக்கு பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நூறில் ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க, ரொம்ப சரியான வார்த்தை அப்படின்னு. எனக்கு அவனை சந்தோஷம் பார்க்கணும் ஒரு ஆசை, நாளைக்கு என்னையை பார்க்கும்போது அவன் எப்படி இருப்பான் இல்லையா, இன்னும் எப்படி இருப்பான் என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம கேஷ் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. நான் கூட நாலு இடம் தேடி ஏடிஎம் எடுத்து கொடுத்துட்டேன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான். ஆனால் எனக்கு அவனுக்கு ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒருத்தன் வந்து இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது ஒருத்தருக்கான், இன்னொருத்தன் வந்து எவன்ட்டெலாம் பணம் பிடுங்கலாம் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். என்னமாவது உள்டா சொல்ட்டா பண்ணி எழுதி பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கான், எங்கேயாவது என்னமாவது நம்மளை ஏமாத்துறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு அந்தால போகிறது லைஃப் வந்து, அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன என்ன டிசைன் இருக்கும், அவங்க லைஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ லைஃப்பை வந்து டிசைன் பண்ணுங்கள், எல்லா வகையிலையும் டிசைன் பண்ணும். உங்களோட அறிவு எப்படி இருக்கணும், உங்கள் இன்டெலெக்சுவல் என்ன மாதிரி, நீங்கள் புக்ஸ் படிப்பீங்க, என்ன மாதிரி அறிவை வளர்த்துக்கிடுவீங்க, உங்களோட அறிவு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி யோசிக்கிற மாதிரி இது டிசைன் பண்ணுங்கள். பேரண்டிங் தான் சொல்லிட்டேன், கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், கேரக்டர் என்னை பற்றி மக்கள் எப்படி பேசுவாங்க, நான் எப்படியாப்பட்ட கேரக்டர், இவனா இவன் எங்கேனாலும் சரியான பொம்பளை பொறுக்கி, அல்லது இவன் வந்துட்டு ஏமாத்துக்காரன், இல்லது இவன் என்ன மாதிரி நம்மளை பற்றி நினைக்காங்களா அப்படி. ஸோ கேரக்டர் டிசைன் பண்ணுங்கள், உங்கள் இன்டெலிஜென்ட் டிசைன் பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் டிசைன் பண்ணுங்கள், உங்கள் கடவுள், உங்களோட கடவுள் நம்பிக்கை, உங்களோட கடவுள் விஷயங்கள் இது கொடுக்குவாங்க எப்படி இருக்கும். டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் என்ன மாதிரி வேலை வாங்கணும், என்ன மாதிரி வேலை பார்க்கணும் உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை பார்ப்பீங்க, பணத்துக்காக வேலை பார்ப்பீங்க. ஸோ அதை மாற்றிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்த்து பணமாக எப்படி சம்பாதிக்கணும். இன்றைக்கி நான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன், எப்போவும் பண்ண டிசைன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், நான் நிறைய படிக்கணும், நிறைய சொல்லிக் கொடுக்கணும், அது மூலமாக எனக்கு பணம் வரணும், இது இந்த பேஷன், இது நான் பண்ண டிசைன். இது உடனே வரலை, 17 கம்பெனி வேலை பார்த்து, 17 இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ், லோக்கல் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸ்லையும் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் அடிபட்டு பிஸ்னஸ் பண்ணி தோற்று, பிஸ்னஸ் பற்றி தோற்று, கடைசியில் அந்த டிசைன் பண்ணிச்சு. இதெல்லாம் பட வேண்டாம், நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி டிசைன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு விஷயம் பார்க்குறேன். நான் வந்து என் புக்கில் வந்து நிறைய எழுதி வச்சுருக்கேன், இப்போ திடீர்னு பார்க்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. நோட்டில் வந்து நான் நிறைய எழுதியிருக்கேன், இந்த போர்டில் எழுதியிருக்கேன். இப்போ பார்க்குற அந்த போர்டு எல்லாம் நடந்திருக்கு, இந்த எழுதிக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. டிசைன் பண்ணால் எல்லாம் நடக்கு, என்னென்ன வேலையை எழுதிருக்கணும் பார்க்க, ஆனால் பாவம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எப்போ முடிஞ்சு இப்போ தான் எனக்கு புரியுது அது ஏன் முடிஞ்சிச்சு, ஏன்னா நாங்கள் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. என்ன மாதிரி வேலைகள், என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி காரு, இது நம்மளோட லைஃப் ஸ்டைல், என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்னோடய பணம் சம்பாதிக்க முறை எப்படி இருக்கும், என் கேரக்டர், நான் எது செய்வேன் எது செய்ய மாட்டேன், எனக்கு எது சரி எனக்கு எது தப்பு, அப்படி கேரக்டர் எல்லா வகையிலையும் டிசைன் பண்ணுங்கள் லைஃப் என்ன. ஸோ இது ஃப்ரீ கோர்ஸ் தான், இது சேர்ந்து படிங்க, கீழே லிங்க் இருக்கும்.